வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கி நம்ம வந்து தறியுடன் புத்தகத்தினுடைய விமர்சனத்தை பார்க்க போகிறோம். இந்த புத்தகத்தை வந்து பாரதிநாதன் அப்படிங்கிற தோழர் வந்து எழுதியிருக்காரு. தறியுடன் அப்படிங்கிற தலைப்புலேயே உங்களுக்கு வந்து ஓரளவு புரிஞ்சிருக்கும். தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட இத்தனை வருட இலக்கிய சூழலில் தறி மற்றும் விசைத்தறி அது சார்ந்த ஒரு வாழ்வியலை எழுதின கிட்டத்தட்ட ஒரு புத்தகம், முதல் புத்தகம் அப்படின்னு சொல்லி முதல் நாவல், சிறுகதைகள் வந்து வந்திருக்கு, ஒரு நீண்ட நாவல் அப்படின்னு சொல்லிட்டு தறியுடன் நாவலை வந்து சொல்லலாம். இது வந்து வெறும் விசைத்தறி, அதற்கு பின்னால் இருக்கக்கூடிய உணர்வு வெறும் சாதாரண நாவலாக வந்து நின்று விடவில்லை. அப்படி நின்றிருந்தால் இது 10/11 நாவலாக வந்து வந்திருக்கும். இந்த நாவல் பேசக்கூடிய அரசியல் அதுதான் வந்து இந்த நாவலை மற்ற எல்லா நாவல்களையும் விட சிறந்த நாவலாக வந்து நமக்கு வந்து முன்னெடுத்தது. இந்த நாவல் அந்த காலத்தில் நடந்த விசைத்தறி சங்கங்கள், அதன் போராட்டங்கள், அந்த போராட்டத்தின் விளைவாக வந்து என்ன மாதிரியான விளைவுகள் வந்து தமிழ்நாட்டில் விசைத்தறி சங்கங்களில் தொழிலாளர்களுக்கு என்ன மாதிரியான ஒரு உரிமைகள் கிடைத்தது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து பதிவு பண்ணுது இந்த நாவல். ரங்கன் அப்படிங்கிற ஒரு சாதாரண விசைத்தறி தொழிலாளி, அவருடைய கதாபாத்திரமாக தான் வந்து கதாபாத்திரத்தின் வழியே தான் இந்த நாவல் வந்து சொல்லப்படுது. அவர் தான் இந்த நாவலுடைய கதாநாயகன். அவர் வந்து ஒரு சாதாரண விசைத்தறி தொழிலாளியாக இருக்கார். அவர் எப்படி அவருக்கு வந்து அரசியல் அது குறித்த விழிப்புணர்வு அல்லது வந்து அதை குறித்து வந்து இன்ட்ரெஸ்ட் வந்து அவருக்கு இல்லை. செய்திகளை தெரிந்து கொள்வார், படிப்பாளி, ஆழ்ந்த படிப்பாளிங்கிறதெல்லாம் உண்மைதான், ஆனால் அதற்கு வந்து அரசியல் ஈடுபாடு இல்லாமல் இருக்குது. அப்போ அப்படி இருக்க ஒருத்தர்கிட்ட ஒரு சிறு சம்பவம், இவருடைய விசைத்தறி மில்லில் நடக்கக்கூடிய சிறு சம்பவம் இவரை வந்து ஒரு அரசியல்வாதியாக வந்து மாற்றுது. அரசியல்வாதியாக மாற்றுது அப்படின்னு சொன்னால் ஒரு கம்யூனிஸ்டாக மாற்றுது. இந்த நாவல் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்தில் வந்து இந்த நாவல் எனக்கு ரொம்ப நெருக்கமான நாவல். ஏன் அப்படின்னு சொன்னால், பொதுவாக அரசியல்வாதிகள் என்பவர்களோ கம்யூனிஸ்டுகள் என்பவர்களோ எங்கேயோ வந்து வானத்திலிருந்து குதித்தவர்கள் என்றோ அல்லது வந்து அவங்கெல்லாம் வந்து ரொம்ப பெரிய ஒரு மண்டையான ஆட்கள் என்றோ வந்து பொதுவாக வந்து இந்த மாதிரி காட்டுவாங்க. அல்லது வந்து எந்நேரமும் வந்து துப்பாக்கியோட வந்து பைக்குள்ளே ஒரு ஜோல்லாம் பை, அதுக்குள்ளே ஒரு துப்பாக்கி அந்த மாதிரி, அல்லது ஒரு பெரிய புத்தகம் அந்த மாதிரி வந்து இருக்கக்கூடிய மக்களாக வந்து தொடர்ந்து காட்டியிருப்பாங்க. அப்படியெல்லாம் எதுவுமே இல்லை. ஒரு கம்யூனிஸ்ட் சாதாரண உழைக்கும் மக்கள் மத்தியிலிருந்து தான் உருவாகிறான். அவன்தான் வந்து ஒரு கம்யூனிஸ்டாக பரிணமிக்கலான். இன்றைக்கி இருக்கக்கூடிய யாரும், எந்த உழைக்கும் வர்க்க மக்களும் வந்து கம்யூனிஸ்டாக மாறக்கூடியவர்கள் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரும் உண்மையை இந்த தறியுடன் நாவல் வந்து சொல்லியிருக்கு. அந்த நாயகனும் அப்படியேப்பட்ட நாயகன் தான். எப்பயுமே வந்து ரொம்ப சாதாரண இடத்துலேருந்து சாதாரண மக்களுக்காக யார் உழைப்பார்கள், எங்கேயோ மேலேருந்தெல்லாம் வந்து குதிச்சிட மாட்டாங்க இல்லையா. எப்பயுமே வந்து நம்ம கூடவே இருப்பவர்கள் தானே தனக்காக போராடுவார்கள். அந்த மாதிரியான ஒரு வாழ்க்கையை வந்து தோழர் பாரதிநாதன் வந்து பதிவு பண்ணியிருக்காரு. இது கிட்டத்தட்ட தமிழ்நாட்டில் அந்த காலத்தில் இயங்கிய நக்சல்பாரி இயக்கங்களுடைய ஒரு கதை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். அதில் எந்த இதுவும் இல்லை. அப்புறம் இந்த நாவல் இருக்கு இல்லையா, கிட்டத்தட்ட பார்க்கறதுக்கு ரொம்ப பெரிய புத்தகம் மாதிரி தெரிஞ்சாலும் மிக எளிமையாக வந்து வாசிக்கக்கூடிய, ரொம்ப எளிமையாக மக்களுக்கு வந்து புரியக்கூடிய மொழியில் ரொம்ப சாதாரணமாக அப்படி என்ன சொல்கிறது, சலனமற்ற நீரோடை மாதிரி போகக்கூடிய ஒரு கதையை வந்து பாரதிநாதன் எழுதியிருக்காரு, சூஸ் பண்ணியிருக்காரு. இன்கேஸ் நீங்கள் வந்து பிகினர், இதுவரைக்கும் வந்து கதைகள் படித்ததில்லை, நாவல்கள் படித்ததில்லை அப்படின்னு சொன்னால் நீங்கள் தறியுடன் நாவலை சூஸ் பண்ணலாம். ஏன்னா அது ரொம்ப எளிமையான நாவலாகவும் உங்களுக்கு வந்து வாசிப்பு பழக்கத்தை உருவாக்குவதற்கு ரொம்ப எளிமையான நாவலாக வந்து தறியுடன் நாவல் வந்து இருக்கும். இது பேசக்கூடிய அரசியல் வந்து ஏற்கனவே சொன்ன மாதிரி விசைத்தறி சங்கம், அதில் வந்து போராடிய தோழர்கள், அந்த காலத்தில் இருந்த பல்வேறு தோழர்களோட ரெஃபரன்ஸை வந்து கொடுத்துட்டே வராரு. தோழர் பாலன் அந்த காலத்தில் வந்து போராடிய பாலன், அப்புறம் வந்து அர்த்தநாரிங்கிற கேரக்டர் வந்து சிவபாலனுடைய கேரக்டர் அப்படின்னு சொல்லி சொல்லுவார். அது மாதிரி வந்து நிறையா பேருடைய கேரக்டர் இந்த படத்தை, இந்த புத்தகத்தில் இருக்கக்கூடிய கேரக்டர் வந்து நமக்கு வந்து ரொம்ப, அதாவது ஓரளவு அரசியலை வந்து பார்த்துருந்தீங்க அப்படின்னு சொன்னால் ரொம்ப தெளிவாக தெரியக்கூடிய கேரக்டர்கள் தான். அப்படி அரசியலை பற்றி தெரியவே தெரியாது, இப்போது தான் வாசிக்கப் போகிறேன் அப்படின்னா இந்த நாவல் ரொம்ப இனிமையான நாவல், படிப்பதற்கு உங்களுக்கு வந்து மனதுக்கு ரொம்ப நெருக்கமாக இருக்கக்கூடிய நாவல். இந்த நாவல் வந்து பொன்னுலகம் பதிப்பகத்தின் வெளியீடாக வந்து வந்திருக்கு.
இந்த நாவலை வாங்கி படிங்க. அப்புறம் இன்னொரு விஷயம், இந்த நாவலை தான் வந்து சமுத்திரகனி கருணாஸ் நடிப்பில் வந்து சங்கத்தலைவன் அப்படிங்கிற பெயரில் வந்து படமாக வந்து வெளியேறப்போகுது. வெற்றிமாறனுடைய ப்ரொடக்ஷனில் மணிமாறன் அப்படிங்கிறவர் டைரக்ட் பண்ணியிருக்காரு. அதோடய ட்ரெய்லர் கூட இப்போல்லாம் ரிலீஸ் ஆச்சு. இந்த அரசியல் அப்படியே வந்து அங்கும் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன். அது படம் வருவதற்கு முன்னால் நீங்கள் நாவலை ஒரு தடவை தாராளமாக படிக்கலாம். ஏன்னா நாவல் வந்து அவ்வளவு தீர்க்கமான அரசியலை வந்து போகிற போக்கில் வந்து சொல்லிக்கிட்டே வர்றது இருக்கு இல்லையா. அரசியல் வகுப்புகளை வந்து சொல்லிக்கொண்டே இருப்பது அப்படிங்கிறது வந்து ஒரு நாவலில் ஒரு அரசியல் கருத்தை சொல்லுவதுங்கிறது கொஞ்சம் கூட மிஸ் ஆகிடுச்சு அப்படின்னா கருத்தை வந்து திணிக்கிற மாதிரி ஆகிடும். அந்த மாதிரி பண்ணாமல் இந்த நாவலில் ரொம்ப தெளிவாக எங்கெங்கே அரசியல் தேவையோ அங்கங்கே அரசியலை சொல்லிக்கொண்டு தேவையான அரசியலை கண்டிப்பாக வந்து சொல்லிடுறாரு. அது வந்து பாரதிநாதனுடைய பலம். அப்புறம் வந்து மாவோ வந்து சொல்லுவார், அரசு அதாவது இலக்கியத்தின் பணி மக்களுக்கு ஓயாமல் அம்பலப்படுத்தி கொண்டே இருப்பது தான் அப்படிங்கிறது. அதை வந்து பாரதிநாதன் சிறப்பாக பண்ணியிருக்காரு இந்த நாவலின் மூலமாக. அதனால் இந்த நாவல் கிடைத்ததென்றால் வாங்கி படியுங்கள். இந்த நாவல் உங்களுக்கு நல்லதாக இருக்கும் என்று தெரிவித்துக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி.